சென்னையில் நடைபெறவுள்ள மாபெரும் விமான சாகச நிகழ்வுக்கான ஒத்திகை இன்று முதற்கட்டமாக நடைபெற்றது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் தமிழக ஆளுநர், முதலமைச்சர், விமானப்படை தளபதி, மூத்த அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கான முதற்கட்ட ஒத்திகை இன்று சென்னை மெரினா கடற்கரையில் நண்பகல் 1 மணியிலிருந்து 3 மணி வரை நடைபெற்றது. 2 ஹெலிகாப்டர்களில் இருந்து கயிறு வழியாக தரையிறங்கிய வீரர்கள் எதிரிகளிடம் சண்டையிட்டு எதிரிகளை சிறைப்பிடிப்பது போன்ற காட்சிகளை ஒத்திகை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ரஃபேல் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன விமானங்கள் புகையை கக்கி காற்றை கிழித்து கொண்டு சாகச ஒத்திகையில் ஈடுபட்டன. இதனைத் தொடர்ந்து சாகசங்களை நிகழ்த்தும் சாரங் ஹெலிகாப்டர் குழுவினரும் சூரிய கிரண் விமான குழுவினரும் வானில் பறந்து மூவர்ண கொடியினை உருவாக்கியும் இதயம் வடிவிலான விமானத்தை இயக்கியும் நேருக்கு நேர் ஒவ்வொரு விமானமும் மோதிக்கொள்வது போன்று அதிவேகமாக இயக்கியும் ஒத்திகை மேற்கொண்டன. இந்த ஒத்திகை காட்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனா்.